வணக்கம். மணி ஷாப் டெவலப்பர்ஸ்க்காக நான் மணிகன் இணைந்துவிடியுள்ள சி ஷாப் டாட் நெட்டில் மெத்தட் ஹைடிங் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட், பேஸ் கிளாஸ் அண்ட் டெரிவ்டு கிளாஸ் இருக்குது. அது பேஸ் கிளாஸில் ஒரு மெத்தட் இருக்குது, அதே மாதிரி டெரிவ்டு கிளாஸில் ஒரு மெத்தட் இருக்குது. பேஸ் கிளாஸில் இருக்க அந்த மெத்தடும் டெரிவ்டு கிளாஸ் மெத்தடும் சேம் நேமில் இருக்குது அண்ட் சேம் நம்பர் ஆஃப் பராமீட்டர்ஸில் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் டெரிவ்டு கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மெத்தடை கால் பண்ணும்போது பேஸ் கிளாஸ் ஹைட் ஆயிரும், டெரிவ்டு கிளாஸ் தான் கால் ஆகும். ஸோ அதை பற்றின விஷயத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஒரு கிளாஸ் C1, இது பேஸ் கிளாஸ். கிளாஸ் C2, இது டெரைவ்டு கிளாஸ். இதோட பேஸ் கிளாஸ் தான் இந்த C1. இப்போ இந்த C1க்குள்ளே ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு பப்ளிக் மெத்தட், பப்ளிக் வாய்டு மை மெத்தட். இது மெத்தடோட நேமு. இதுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்சோல் டாட் ரைட் லைன். இங்கே வந்துட்டு C1 மெத்தட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இதே காப்பி இங்கே ஸ்டேட்மெண்ட் மட்டும் C2 மெத்தட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா C1லேயும் மை மெத்தட் இருக்குது, C2லேயும் மை மெத்தட் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே நமக்கு தெரியும் C2லேருந்து நாம் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணும்போது இந்த மெத்தடையும் கால் பண்ண முடியும், இந்த மெத்தடையும் கால் பண்ண முடியும் அப்படின்ற. பட் இப்போ நான் C2க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதை கால் பண்ணணும்னா எனக்கு இது கால் ஆகுமா இல்லை இது கால் ஆகுமா, ஏன்னா சேம் நேமில் இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. ரைட், இப்போ பார்ப்போம். C2 C இஸ் ஈக்குவல் டு நியூ C2 C.my மெத்தட். நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பாக C2 மெத்தட் தான் கால் ஆகும், C1 மெத்தட் ஹைட் ஆகும். இதுதான் மெத்தட் ஹைடிங் அப்படிங்கிற கான்செப்ட். இங்கே ஒரு க்ரீன் இது காமிக்குது, இது எரர் இல்லை, ஒரு வார்னிங் தான். நமக்கு வந்து ஏற்கனவே இந்த மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி டெவலப்பருக்கு காமிக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. இது வந்து எனக்கு அந்த மாதிரி வார்னிங் வேண்டாம், ஓகே நான் தான் இன்டென்டாக நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இங்கே நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வராது, அந்த வார்னிங் போயிடும். மற்றபடி எல்லாம் ஒன்று தான், நீ கொடுத்தாலும் கொடுக்காட்டி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இது ஏற்கனவே இருக்குங்கிற ஒரு வார்னிங் காட்டுறதுக்கு தான் அந்த க்ரீன் சிம்பிள். ரைட், இப்போ நமக்கு இன்னொரு விஷயமும் தோணும். இப்போ நான் வந்து C1 எனக்கு இதில் இருக்க இந்த மெத்தடை நான் கால் பண்ணணும் அப்படின்னா எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு விஷயமா நிறைய மெத்தடில் கால் பண்ணலாம் தான். இப்போ C1 D இஸ் ஈக்குவல் டு நியூ C1 இந்த மாதிரி டைரெக்டாக அந்த பர்டிகுலர் இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி பண்ணலாம். பேஸ்லேயே பண்ணும்போது நமக்கு வேறு எதுவும் வராது, டெரிவல் வராது, கண்டிப்பாக பேஸ் தான் வரும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து நான் இதுக்குள்ளே கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா எப்படி பண்ணலாம்னா இங்கே பேஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் மை மெத்தட் எப்படி பண்ணலாம். ரைட், இதை வந்து பிளாக் பண்ணிக்கணும், பிளாக் பண்ணலாம் இல்லை அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா C.my மெத்தட் தான் கால் பண்ணியிருக்கேன், இதுவும் கால் ஆகும் அண்ட் இதுவும் டிஸ்பிளே ஆகும். எக்ஸிக்யூட் பண்ணுறேன் C1 மெத்தட், C2 மெத்தட். இது செகண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே காஸ்டிங் பண்ணுற மாதிரி. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன கொடுக்குறேன், C1 எப்படி கொடுக்குறேன், ஓவராலான ஒரு க்ளோஸ் நான் எக்ஸிக்யூட் பண்ணினேன் அப்படின்னா இந்த இதில் C1 மெத்தட் மட்டும்தான் கால் ஆகும், C2 மெத்தட் கால் ஆகாது. ரைட், இப்போ பிளாக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி பண்ணாலும் உங்களுக்கு C1 தான் கால் ஆகும், C2 கால் ஆகாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், C2 தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, ஏன்னா வந்து C1 வந்து C2ல இன்க்ளூட் ஆகும். ஜஸ்ட் லைக் ஒரு இன்டீஜர் லாங் அப்படிங்கும்போது இன்டீஜர் சின்னது, லாங் வந்து பெருசு. அப்போ நான் வந்து லாங்கை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது, அது நல்லா புரிஞ்சுக்கணும். பட் இன்டீஜரை லாங்காக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் இந்த காஸ்டிங் அப்படிங்கிறது பாசிபிள். ஓகே, இன்னொரு வகையில் இப்படி கூட பண்ணலாம். C1 ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இது C இப்படி கொடுக்கலாம், C1 C இஸ் ஈக்குவல் டு நியூ C2 C.my மெத்தட் இப்படி கொடுக்கலாம். இப்பயும் நமக்கு அது இந்த ஹைட் மெத்தடை தான் கால் பண்ணும். இது அப்படியே ரிவர்ஸில் இங்கே C2 கொடுத்து இங்கே C1 அப்படின்றது பாசிபிள்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதை தான் நான் முதல்ல சொன்னேன், உங்களுக்கு வந்து பெருசுலேருந்து சின்னது அப்படிங்கிறது ஒரு வகையில், சின்னதுலேருந்து பெருசு அப்படின்றது டிஃப்ரெண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு லாங் நம்பரை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறது பாசிபிள் இல்லை. ஓகே, அப்போ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து
C1 இங்கே C2 அப்படின்றது பாசிபிள், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இது வகையில். ஓகே டிஃப்ரெண்ட் கான்செப்டில் டைரெக்டாக நான் வந்து இதுக்கான இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி பண்ணலாம், ரெண்டாவது வந்து இங்கே பேஸ் அப்படின்ற மாதிரி இந்த லாஜிக்கில் பண்ணலாம், இன்னொன்று வந்து காஸ்டிங் மெத்தடில் பண்ணலாம். இந்த லாஜிக் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் வந்து அசைன் பண்ணும்போது நாம் டிரைவ்டு, பட் பேஸ் ரெஃபரன்ஸ் வந்து பேஸ் கிளாஸ்லேருந்து கொடுத்து கொடுத்துட்டோன்னா அப்படியும் நாம் இந்த ஹைட் பண்ண மெத்தடை கால் பண்ணலாம். ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே நேரத்தில் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக வீடியோ அலர்ட் பண்ணணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.